السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنت کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله زدناهم عذابا فوق العذاب ما كانوا يفسدون ويوم نبعث في كل أمة شهيدا عليهم من أنفسهم وجئنا بك شهيدا على هؤلاء ونزلنا عليك الكتاب تبيانا لكل شيء وهدى வரஹ்மத்தன் வபுஷ்ரா லில் முஸ்லிமீன். வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். மா ஹத்தத்துக்கும் அஹ்லுல் கிதாப் ஃபலா துசத்தகூஹும் வலா துகதிபூஹும் வகூலு ஆமன்னா பில்லா வருசுலிஹி ஃபஇன் கான பாத்திலா ஃபலம் துசத்தகு வஇன் கான ஹக்கா லம் துகதிபூஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழியது, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் அருள் என்னும் பாக்கியமும் அருள் பெற்ற நியமத்துக்களில் இன்றியமையாத ரஹ்மத்தும் ராகத்தும் ஒருங்கிணைந்த சத்திய மார்க்கத்திலே, வெற்றி வாகை சூடி தருகின்ற மார்க்கத்திலே நாமெல்லாம் சத்தியத்தை கொண்டு நம்பி உண்மை விசுவாசிகளாக, முஸ்லிம்களாக, மூமின்களாக, மூமினாத்துக்களாக இவ்வுலகத்திலே அல்லாஹு ரசூலை அஞ்சி மார்க்கத்தை கடைபிடித்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் பேருதவி, பல்வேறான இக்கட்டான நிலைக்கும் சோதனைக்கும் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் வாட்டுதலுக்கும் பிறகு இவர்களுக்கு மிக உன்னத வெற்றியாக அல்லாஹ் அமைத்து தர்றான். அல்லாவிற்கு நாம் அவன் சொன்ன பிரகாரம் உதவி செய்து அல்லாவினுடைய சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றி நடக்கும் போது நம்முடைய பாதத்தை சத்தியத்தின் நீந்து அல்லாஹ் நிலைக்க செய்கின்றான், வெற்றியின் பக்கம் நம்மை உயர்த்துகின்றான். நம்மை யாராலும் சீண்ட முடியாத இழிவான நோக்கத்தில் பார்க்க முடியாத ஒரு படித்தரத்தில் அல்லாஹ் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கான். மூமினி என்று சொன்னால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவன் என்ற நிலை. அஞ்சா நெஞ்சம் கொண்டவன் என்பவன் இந்த உலகத்திலே வாழும்போது பல்வேறான தீய சக்திகள் அவனை பின்தொடரும். அதிலே ஒன்று அல்லாஹ்விற்கு மாறுபுரிகின்ற மா பாதகர்கள் ஷைத்தான் உருவிலே வெளியாகி வருவார்கள்.
அந்த ஷைத்தான் மானிட சமுதாயத்தை வழிகெடுப்பது மனிதனுடைய சொல்களை கொண்டு தான் வழிகெடுக்கிறான். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم இந்த வாழ்வு நம்மிடத்தை தினமும் அமைந்து விட்டால் நமது வாழ்வில் வாழ்வியலில் வாழ்க்கையில் நாம் இந்த أعوذ بالله من الشيطان الرجيم என்பதை உறக்க நாம் உறுதி மிக படித்தரத்திலே நின்ற அவைகளை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். எத்துறையிலே நம்மை சீண்டிய போதும் ஒரு காலமும் நாம் அசரா வெற்றியாளர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவான் என்பதற்கு இந்த ஆயத்தை கொண்டு நம்மை அல்லாஹ் ஊர்ஜிதப்படுத்தி காமிக்கிறான். அல்லதீன கஃபரு வசத்து அன் சபீலில்லா, இறை நிராகரிப்பாளர்களாகிய காஃபிர்கள் மா பாதகர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதிலிருந்து அந்த அல்லாஹ்வுடையவர்களுக்கு தடுப்பினை, அதாவது அவர்களுக்கு நம்பளம் கொடுத்து தடுப்பார்களேயானால் ஜிதுனாகும் அதாபன் ஃபௌக அதாப், அவர்களுக்கு நாம் நம்பளத்தை வேதனையை அதிகப்படுத்தி கொடுப்போம், ஒட்டுக்கு இரட்டிப்பாக வேதனைகளை அதிகப்படுத்துவோம், அவருடைய உள்ளத்தில் சக்கீனத் நிம்மதியை எடுத்து விடுவோம், அவர்களுக்கு பல்வேறான இழிவையும் தொல்லைகளையும் நாம் கொடுத்து மக்களுக்கு மத்தியிலே அவர்களை இழிவாக்குவோம். விமா கானு யுஃப்சிதூன், காரணம் இவர்கள் மார்க்கத்தையும் அல்லாஹ் ரசூலையும் முஸ்லிம்களையும் மூமின் மூமினாத்துக்களையும் குறை கூறி திருவதனால் குழப்புவதனால் இவர்களுக்கு நாம் இப்பேற்பட்ட வேதனை தரும் தண்டனைகளையும் அதாபுகளையும் தலை தூக்கி எழுந்திரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்துவோம். தான் யாருக்கு? அல்லாஹ்விற்கு மாறுபுரிகின்ற பாவி. அது இந்தியாவில் கொஞ்ச நாளாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு சில பிம்பத்தால் ஒரு 300 பேர் 400 பேர் ஆட்சியாளர்களை வைத்துக்கொண்டு எல்லாம் அரக்கத்தன்மையிலே மக்களை மாற்றி அமைத்து விட வேண்டும், உலகம் முழுவதும் நமது காலடியிலே வந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற ஃபிரௌனியத்துடையவர்கள், ஃபிரௌன் சொன்னால் அனரப்புக்கு முன்னாளா என்று சொன்னான், லவ் கத்தி என் ஐதிக்கும் வருஜுருக்கும் என் ஹலாஃபுன்னு சொன்னான், சிறையில் பிடிச்சு போட்டான், எல்லாம் நம்பளமும் செஞ்சான். யாருக்கு? மூமினுக்கு. ஆனால் அவனை எப்படி அல்லாஹ் அழித்தான்? ஒரு கிளாஸ் நீர் குடிச்சிட்டு மனித பிம்பத்தில் உடலில் சிறுநீராக வெளியாகக்கூடிய நீரை கொண்டு தான் அல்லாஹ் அழித்தான். நபி மூசா அலி இஸ்லாத்துக்கு ரிகார்டு கொடுத்தான், அவார்டு கொடுத்தான், மூசாமே மூசா அலி இஸ்லாமே நீங்களும் உங்கள் கவுமங்களும் போங்க மேலே ஏறிக்கங்க. அவர்களை நாம் வாகுரகன ஆல ஃபிரௌன், ஃபிரௌனையும் ஃபிரௌனை சார்ந்தவர்களையும் நாம் அந்த நதியிலே மூழ்கடிப்போம், அந்த நீரிலே அவர்களை அழிப்போம். அல்லாஹ்வுடைய பட்டாளம் பிரமாண்டமான பட்டாளம் உலகத்தில் 3. ஒன்று நீர், இரண்டாவது பூகம்பம், மூன்றாவது காற்று. இதுக்கு உலகத்தில் எத்தகைய தடுப்பானைகளும் யாரும் செய்ய முடியாது, செய்து தன்னை தற்காத்து கொள்ள வழி இல்லை. அல்லாவா பார்த்து இறக்கப்பட்டு ஒரு சாராரை அழித்து ஒரு சாராரை விட்டாத்தான். கொதில் அருள் என்று அல்லாஹ் போட்டான் உத்தரவு, பூமி என்ன தாங்காது. அதுதான் இந்த 300-400 ஆட்சியாளர்களுக்கு தாங்களாக உலகத்தையே ஆட்சி படைத்து விட வேண்டும் என்று முஸ்லிம்களை இழிவுபடுத்தி கொண்டு வந்தேறிகள் என்று சொல்கிறான். ஆமாம், நாமெல்லாம் இந்த உலகத்தில் தாயின் மூலமாக வந்தவர்கள். இவர்களெல்லாம் எதில் வந்தவங்க? ஹிஞ்சீர்லையா வந்தாங்க? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். என்ன பெரிய இது பண்ணிட்டானுங்க, தியாகம் எவன் பண்ணான்? இந்த 10வது ஆட்சியில் பார்த்து பார்த்து பணங்களை அச்சடித்து பணங்களுக்கு உருக்களை மாற்றி திருட்டுத்தனமாக சேமித்து வைத்தது தான் இன்னைக்கு நிறையா இருக்கு. 2000 ரூபா அடித்தான் தொலைஞ்சிச்சு, 200 ரூபா அடித்தான் காணான்,
இந்த 500 ரூபா மட்டும் புழங்கிட்டு இருக்கு. 100 ரூபா 500 ரூபா 200 ரூபாலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் நோட்டு செல்லலை என்ன 2000 ரூபா. இப்போ உலகத்தை கைபொம்மையாக வச்சு விளையாடுவதற்கான உண்டான ஆட்சிகள் இன்றைக்கி என்ன ஆகுது? நாம் இந்த தெருக்களில் பார்க்கலாம், மேலே ஒரு காட்டேரி மாதிரி பொம்மையை உட்கார வச்சு நிறையா இந்த பீன் பீன் பீன்னு கட்டிட்டு வருவான். அப்போ வந்து 20 ரூபா 25 காசு 30 காசு 40 காசு 50 காசு மீறி போனால் 1 ரூபா. பொம்மை வாட்சி கடிகாரம் இதெல்லாம் மீசை இதெல்லாம் அந்த முட்டாயில் ஒட்டி விட்டு கொஞ்சோன்னு பிச்சு கொடுப்பார். ஒரு இஞ்சிக்கு அது தின்னா இனிப்பாக இருக்கும் முட்டாய். அதுக்கு ஒரு காட்டேரி பொம்மை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு வரும் பார்க்கலாம். 5 காசுலேருந்து கிடைக்கும் மோதம். இப்போ அதே மாதிரி இந்த இந்தியர்களை ஆட்டி விட்டு பொம்மை விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கெதிகிட்டு தடுமாறி அது தறிகளை போய்கின்றது என்பதற்குத்தான் முஸ்லீம்கள் மீது கை வைக்கிறான். முஸ்லீம்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், ஆமாம் தாயின் மூலமாக வந்தாங்க. நீ யார் மூலமாக வந்த? நீ வந்ததனுடைய உண்மையை நீ அறிந்தால் சத்தியத்தின் கீழ் நிச்சயமாக நீ களிமாவை ஏற்றுக்கிறுவேன். 400 பேருக்காக உலகம் அல்ல, இந்தியா அல்ல, ஆட்சி அல்ல. திடீர் திடீர் என்று பயந்துக்கிட்டு அந்த சூழல்களை மாற்றக்கூடிய நிலை இல்லை. உண்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் நடந்து போங்க, பயம் இல்லாமல். குண்டு துளைக்காத கார் எதுக்கு, பாதுகாப்பு எதுக்கு? முன்னானையும் பின்னானையும் ஒரு சூட் கேஸை தூக்கிட்டு போகிறானுங்க. முருமனகத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் கீழ் ஒட்டு போட்ட ஆடைகளை அணிந்துதான் அந்த ஹலீஃபா ஜும்மாவில் ஹதீபாக இருந்திருக்காங்க. இஸ்லாம் ஏழ்மையிலும் பசியிலும் பட்டினியிலும் மக்களை பரிசுத்தப்படுத்துவதிலே மாத்திரம்தான் ஈடுபட்டிருக்கு இஸ்லாம். வயிறு உடைக்க திண்டதாக இஸ்லாத்தின் சம்பவங்களை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதன் அடையாளமாகத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை 1 மாத காலங்கள் 5:30 மணியிலிருந்து, ஏ 5 மணி வச்சுக்கோங்க இல்லை 4:30 வச்சுக்கோங்க, சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் முஸ்லீம்கள் பூரா எச்சி கூட உள்ளே போகாமல் வாழ்கிறாங்க. எந்த சமூகமாவது அப்படி இருக்க முடியுமா? முஸ்லீம்களை பார்த்து நிறையா ஏனைய மக்கள் இருக்காங்க, பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான். இன்றைக்கும் முஸ்லீம்களோடு சேர்ந்து 30 நாளும் நோன் வைக்கக்கூடியவர்களும் ஏனைய மக்களிலே உண்டு. அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரட்டும். அப்போது அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களை தடுக்கிறது, மதரசாக்களை இடிக்கிறது, மஸ்ஜிதுகளை இடிக்கிறது, தொழுகிறான ரோட்டில் ஏண்டா எந்த நாயிடா மிதிப்பான், மனிதன் அப்படி செய்ய மாட்டான்டா, மிருகம் கூட செய்யாது. டெல்லியில் ரோட்டில் தொழுது விட்டுருக்காங்க, ஒரு போலீஸ் நாய் பூடிஸ்காலோடு வந்து முதுகுலையும் சுஜூது போயிருக்க போகும்போது அந்த பின்பாகத்திலையும் உதைக்கிறான். ஏடா உன் கோவிலில் போய் நிற்க போகும்போது முஸ்லீம் யாராவது செஞ்சிருந்தா இந்நேரம் இந்தியா என்ன ஆகிருக்கும், தீக்கலவரமாக இருக்கும். முஸ்லீம்கள் அல்லாட்டாவை புடைச்சிட்டு போயிட்டாங்க நிச்சயமாக. இதில் ஈடுபட்ட அத்தனை காவலரும் ஒருத்தன் கூட எவனுமே உன் வாரிசு நல்லாவே இருக்காது, இதை தூண்டியவனும் நல்லா இருக்க மாட்டான், நீ வேண்டா பாரு. நான் முஸ்லீம்ல அவ்வளோ கேவலமாக போயிட்டானா, போய் மதரசாவை இடிக்க ஆதாரம் இல்லைண்டா, மற்ற இடத்துக்கெல்லாம் என்னடா ஆதாரம் வச்சுருக்கீங்க, ஓட்டு மிஷினில் பிராடு செய்ய 1 சீட்டுக்கு 2 சீட்டு வர, இதெல்லாம் ஜனநாயகத்தை படுகொலை செய்வது இல்லையா? மக்களை இழிவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு முன்னால் இருக்கவங்களை நீ தொந்தரவு செய்யலாம், ஆனால் உன்னுடைய வம்சம் கரியிருச்சுன்னு வச்சுக்க ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உனங்களுக்கெல்லாம் புள்ள இல்லை, டி விட்டு திண்ணிகளாக இருக்கீங்க. உங்கள் வாழ்நாளில் சத்தியத்தில் உங்கள் சாமி தலையில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கடா, எவனாவது இறச்சி திங்காமல் வாழ்ந்துருக்கீங்களா? முஸ்லீம்கள் மீது நண்பர்களாக ஆக்காமல் வாழ்ந்திருக்கீங்களா? என்னடா உங்கள் பொறாமையில் போட்டு அடிக்க, பொறா குஞ்சு பறக்குதுன்ட்டு தாம் பிள்ளையை தூக்கி விட்டறிஞ்சானா புள்ள பறக்குமா?
புறா குஞ்சாவது பறந்துடும், பறந்து பறந்து கீழே விழுந்து பறந்து அது பழகிக்கணும். பெத்த பிள்ளையை தூக்கி எறிஞ்சால் பறக்குமா? முடியாது. அதுபோன்று இவனுங்கள்லாம் கனவுங்கிறானுங்க. நாம் எல்லாம் ஒரு உயர்வுக்கு வந்துடுவோம். இந்தியாவே நமக்கு தான், நமக்கு தான் இந்தியா, நாமே இந்தியா, நமக்குத்தான் இந்தியாண்டு. டேய், இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனித ஜாதி இனமும் எந்த எந்த நாட்டில் பிறந்து தாயிடத்தில் தாய் பாஷையோடு வாழுகின்றதோ அவர்களுக்குத்தான் இந்தியா சொந்தம். வந்தேரிகள் என்பவர்கள் யார் என்பதை சரித்திர சான்றுகளை நீ எடுத்து பார்த்தால், காளை மாட்டை வணங்கக்கூடியவர்களெல்லாம் சாமிரியின் வம்சம் என்பதை நீ புரிந்து கொள்வே. இஸ்லாம் உலகம் படைத்தது முதல் இன்று வரை, இனியும் உலகம் அழியும் வரை நிலைப்பது இஸ்லாம் தான். யாரும் எந்த சந்தேகம் பட முடியாது. அதிலிருந்து பிரிந்தது தான் யூத கிறிஸ்தவம், அதிலிருந்து பிரிந்தது தான் ஹிந்து. எதை வச்சு நீ போராடுற? முஸ்லீம்கிட்ட, பெத்த தாயிட்ட போய் போராடுறவன் இருக்கானா இல்லையா? தாயை அடிக்கவும் மிதிக்கவும் சோத்து காசு தராமல் இருக்கவும் நீலாம் ஒரு தாயான்னு கேட்குறான். அந்த மாதிரி இவன் கேட்குறான் தாய் மண்ணை பார்த்து. அறிவை இழந்தவர்களின் நிலை தடுமாறி குடிகாரனை விட மிக மோசமாக ஆட்சி புரிவார்கள். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு. அதே மாதிரி ஓட்டு கட்டு வர்றானுங்க, ஜெயிச்ச பிறகு அந்த தெருவில் போய் நல்லது கெட்டது எதுவுமே செய்கிறதில்லை. நாங்கள் அதை பிடுங்கிடுவோம், இதை பிடுங்கிடுவோம், மரத்தை நட்டுருவோம், கொய்யா மரத்தில் வேப்பங்காய் வர வைப்போம், வேப்பங்காயில் நாங்கள் புளியம்பரத்தை வர வைப்போம். ஜெயிச்சு வந்தோடனே வாங்கிட்டல்லான்னு ஒதுங்கிடுவான். குடிசையில் வாழ்ந்தவன் இந்த நின்று ஜெயித்த பிறகு ஒரு அமௌண்ட்டு தேத்திக்கிட்டு உட்காந்துக்கிடுவான். மக்களுக்காக மக்கள் நல பணிகள் செய்பவன் எவன்? எல்லாத்திலையுமே சொத்தைகள், ஓட்டைகள், கிழிசல்கள் நிறையா இருக்கு. அதை பரிசுத்தப்படுத்துவதுதான் இஸ்லாத்தினுடைய மனித வாழ்விற்குரிய நிலை. ஒருதரோ அமீருல் மூமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய மகன், அவர்கள் கல்வி கற்பதற்காக வேண்டி ஒரு கலாச்சாலையில் போயிருக்காங்க. தந்தைக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. தந்தையே, என் கூட படிப்பவர்களாம் உயர்ந்த ஆடைகளும் நல்ல கண்ணியமான உலக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் ஏழ்மையிலும் வறுமையிலும் சரியான ஆடை கூட இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு நல்ல ஆடைகள் இரண்டு வேண்டும் என்று சொல்லும்போது அமீருல் மூமினீன் உலக ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு மகனுக்கு பதில் சொன்னது, அருமை குழந்தாய், உலக வாழ்வை பொருந்திக் கொள்வது இஸ்லாத்தின் தரம். நம்மிடத்தில் இருக்கும் பொருளை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ பைத்துல் மால் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் கடனாக எடுத்து எனக்கு நீங்கள் கொடுத்துட்டு பிறகு அந்த கடனை அடைச்சிக்கலாமே என்ன போகும்போது, அந்த ஹாசின் பொக்கிசதாரர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்னுடைய மகனுக்கு துணி எடுப்பதன் காரணமாக கொஞ்சம் பொருள் தேவைப்படுது, பைத்துல் மாலில் கடன் கொடுங்க என்று லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த ஹாசின் ஒரே வார்த்தை எழுதிட்டார், இந்த பைத்துல் மால் நிதியில் நீங்கள் கடன் எடுத்துக்கொண்டால் அதை அடைக்கும் வரை உயிரோடு இருப்பீர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி உங்களிடத்தில் இருக்கின்றது? எப்படி அடைப்பீர்கள்? சாதாரண பிரஜை சொன்ன இந்த உபதேசத்தை கேட்டு ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் அழு அழுண்டு அழுது புரண்டார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்க முடியுது. அந்த காலத்தில் ரெண்டு துணி எவ்வளோ வரப்போகுது? ஒரு 5 திருகம் வச்சுக்கோங்க, இல்லை 10 திருகம் வச்சுக்கோங்க. அந்த காசை எடுப்பதற்கு அந்த ஹாஜின் அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லி அதிலிருந்து திருந்தி வாழ்ந்தது தான் இஸ்லாம், பரிசுத்தமான மார்க்கம், பேரொளி மார்க்கம், அன்பு அறம் அனைத்தல் அமைதியின் மார்க்கம், வறுமையில் உழண்டு
அந்த வறுமையை செழிப்பாக எடுத்துக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இதை சீண்ட எவனாவது முயற்சி செஞ்சீங்க, உங்களுடைய வம்சங்கள் கருவறுக்கப்பட்டு அடையாளம் இல்லாமல் காட்டுக்கருகு கருகினாலும் அது துளுக்கும், உங்களுடைய வாழ்வு வம்சங்கள் துளுக்காது என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஜாதி மத இணக்கமின்றி தான் மனிதர்கள். ஜெயிச்சு விட்டா நாங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி, ஏ எங்கள் ஜாதி உங்கள்கிட்ட வந்தால் உங்கள் ஜாதி எங்கள்கிட்ட வந்தால் என்ன செய்ய முடியும்? ஜாதி என்பது ஒரு பொருட்டல்ல. மனிதர்கள் எத்துறையில் வாழ்ந்தாலும் அவர்கள் மனித இனமே என்பதற்கு நாம் அவர்களுக்கு ஒத்தாசை உதவிகள் செய்ய வேண்டும். அவருடைய துன்பங்களை நாம் போக்க வேண்டும். எது வந்தாலும் அரக்கர்களிடத்திலே தான் அதிகமான உதவிகள் சென்றடைகின்றது. தேவை உரியவர்கள் இன்றும் கேட்பதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அனாவசியமான நிலைகளிலே நாம் அடுத்தவர்களை குறை கூறி உயர்வாக நாம் நம்மை நினைப்பதை விட அடுத்தவருடைய நலன் காத்து உயர்வதற்குண்டான சாரம்சங்களை நாம் நமக்குள் எடுத்து பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நாம் தேசியர்கள் கூட்டத்தில் ஆக்கப்படுவோம். இன்னல்லாக ஏழமுறுக்கும் பில் அதில் ஏமுரு பில் அதில், அல்லாஹ் நிச்சயமாக நீதத்தை எவறான். வல் எஹசான், கிருபைத்தன்மை இரக்கத்தன்மையை விரும்புகிறான். வல் பகி, யாயிலுக்கும் ஆயிலுக்கும் ததக்கரூர், நீதி நேர்மை உண்மை மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய நிலைகளையும் அருவறுக்கத்தக்க விஷயத்தை விட்டு நல்ல விஷயத்தின் பக்கம் நேரான வழியில் செல்வதையும் அல்லாஹ் விரும்புகிறான். யஹ்சான் வஹிதா இதில் குர்பா வயன்ஹானில் ஃபைஷா இவல் முன்கர் வல்பகி யாயிலக்கும் லாயிலக்கும் ததக்கரு, நினைவாற்றலோடு நாம் வாழணும். கெட்ட எண்ணங்கள், அருவறுக்கத்தக்க விஷயங்கள், ஏமாற்றுதல் அல்லது மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தல், இத்தகைய தீய செயல்பாடை விட்டு நீதத்தின் பக்கம் ஈவு இரக்கத்தின் பக்கம் நலிந்தோர்களை உயர்வானவர்களாக ஆக்குவதின் பக்கம் நாம் செயல்படும்போது என்றென்றும் அல்லாஹனுடைய பேருதவி நமக்கு கிடைக்கும். நாம் ஜெய்சிலர்களாக ஆக முடியும். எவனாவது இஸ்லாமியர்கள் வந்தேறிகள் அல்லது இஸ்லாமியர்கள் மற்றவர்களை ஏமாற்றி விடுவார்கள் என்று நினைப்பீர்களே, ஆனால் முஸ்லிம்களை போன்று ஒரு முக்கிய ஈவு இறக்கமுடையவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்பதற்கு ஒரு சான்று. இவ்வளோ பேசிய தீயவர்களையும் விட்டு வைத்திருக்கின்றார்களே, இதுதான் அரங்கத்தனத்தினால் தீ பற்ற வைத்துவிட்டு ஒரு சமூகத்தை எரித்துவிட்டு நாம் அதில் கொண்டாடலாம் என்று நினைப்பீர்களே, ஆனால் தீபாவளியில் பட்டாசு கொண்டாடுறது அரக்கனை அழிக்க, உனக்கு பட்டாசு கொண்டாடுறது சுடுகாட்டுக்கு அனுப்ப என்பதை உணர்ந்து, அவன் மோடி ஆனாலும் கீடி ஆனாலும் மோடி மஸ்தானானாலும் வாயில் நிரப்பமான சத்தியத்தை மாத்திரம் பேச வேண்டும். அது அல்லாத இதை பேசினால் பகடைகளை சுக்கு நூறாக உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் ஆக்கிவிடுவான். வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டு முஸ்லிம்களுடைய மனங்களை துன்புறுத்தக்கூடிய, முஸ்லிம்களுடைய உள்ளங்களை இழிவுபடுத்தக்கூடிய தீவெட்டி திண்ணிகள் அரசாங்கத்திலிருந்து ஒழிய வேண்டும். அவர்களுக்கு உதவுபவர்களும் கோர்ட்டானாலும் எலெக்ஷன் போர்டானாலும் அல்லது காவல்துறையானாலும் அல்லது பூனைப்படை யானைப்படை என்றான இவனானாலும் எவனானாலும் அவனுடைய நிலை ஒரு ஹார்ட்டு துடி துடிச்சிச்சு, ஓ ஹார்ட்டுக்கு மருந்து இல்லை, உடனே அட்டாக். ரப்ப அட்டாக் பண்ணிட்டாடா அவனுக்கு ஹார்ட் வெடிச்சிடும். அது நடக்கும். முஸ்லிம்களை ஒரேடியாக தொந்தரவு பண்ணாத, எவனாக இருந்தாலும் முஸ்லீம்களை வாயை திறந்து இழிவுபடுத்தாத. அவங்க என்ன செஞ்சாங்க உனக்கு? ஆணானாலும் பெண்ணானாலும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அமைதியாக.
தேவைப்பட்டவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்கள கண்ணியம் செய்யக்கூடிய மக்களுக்கு கண்ணியம் செய்வாங்க. இதுக்காக வேண்டி தொழுக்கன் ஓட்டு போடலைன்னாக்க, தொழுக்கட்சி ஓட்டு போடலைன்னு சொன்னால் தொழுக்கன் தொழுக்கட்சி சேர்ந்து இதுவாக செஞ்சால் தொழுதுட்டு நீங்கள் அதை செய்யுங்க, எவன்ட்டையும் போய் போராடாதீங்க. அப்பப்போ தொழுதுட்டு துவா செய்யுங்க. அநியாயக்கார அரசனை ஃபிரௌன் ஹாமான் ஷத்தாத் காரூன் உமையுன்னு கலப்பப்ப செஞ்ச மாதிரி நீ செய்டா ரப்பேன்னு அழுது கேளுங்க. நமக்கும் கொஞ்சம் சமயத்தை துப்பு கெட்டு போகுது. குறை பேசுகிறதிலிருந்து மாறி குறையின் பக்கம் செல்லாமல் நிறைந்த அருள் மார்க்கத்தின் பக்கம் சென்று நாம் அல்லாவிடத்தில் நம் கோரிக்கையை வைத்து அவனிடத்தில் கேட்டு வெற்றி பெற வேண்டுமே தவிர அநியாயக்காரர்களுக்கு முன் நம்முடைய கோரிக்கைகளை கொண்டு வைக்கக்கூடாது. அது மாதிரி குறிப்பாக ஆரன் ஆரன்ன்றான் இவனை ஹாரன் அடித்த மாதிரி இந்த தமிழகத்திலிருந்து அல்லா தூக்கி எறியணும். ஏண்டா எய்ட்ஸ் நோய் பிடிச்சவங்கள்லாம் ஆளுநராகவும் தவி தவி ஃபுட்பால் விளாடுறவங்கள்லாம் என்ன ஆகுறாங்க, ஆளுநராக வர்றாங்க. இவர்களையெல்லாம் தவ்வம்போது பந்த பேட்டில் அடிக்கிற மாதிரி ஒரே அடியில் இவங்களையெல்லாம் அல்லாஹ் கௌரவ செய்து நல்லோர்களை ஆட்சியில் கொண்டு வருவதுடன் தமிழ்நாட்டில் கௌரவமிக்க ஜாதி மதங்களை மதிக்கக்கூடிய மனித உயிருக்கு இன்பம் ஊட்டக்கூடிய ஈவு இறக்க சிந்தனை உடையவர்கள்தான் ஆளுநர்களாக எல்லா மாநிலங்களிலும் வர வேண்டும் என்பதை நாம் துஆவின் மூலமாக பிரார்த்தனை வைத்து நமக்கு வருகின்ற முதல்வர்கள் இஸ்லாத்திற்கு சாதகமானவர்களாக மக்கள் அனைவருக்கும் ஒன்றுபோல் உதவி செய்யக்கூடிய தன்மை உடைய மக்களாக அந்த பேதகத்தை கலைந்து வெற்றியின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக வர நாம் முயற்சிப்பதுடன் மார்க்கத்தில் கண்ணும் கருத்துமாக நாம் நினைவு கொண்டு செயலாற்ற வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நாம் உணர்வு உணர்ச்சியுடைய மக்களாக வாழ்வோமாக. ரப்பி, எங்களுடைய அனைத்து புற வாழ்க்கையின் தீமைகளிலிருந்து பாதுகாத்து சத்தியத்தில் நிலைவலுவாமல் இருக்க நீ அருள்பாலி, ஹிதாயத்தின் பக்கம் எங்களை நிலைநிற்கச் செய். இந்தியாவில் இன்ஷா அல்லா இந்த தேர்தல்களின் முடிவுகள் மிக சிறந்ததாக, சால சிறந்ததாக, நல்ல முடிவுகளாக, மக்களுக்கு தகுந்த ஆட்சியாளர்களாக அந்த ஆட்சியை அமைந்து நடக்கும்போது கைவர்களால் கள்ளர்களால் குழப்பப்படாமல் நிரந்தரமாக இருக்க நீ அருள்வாளி, நேரான நல் அருள் உரி, அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நற்சிந்தனைகளை கொடு. அது அல்லாத ஆட்சிகளை கலைந்து குறங்கி மரத்தில் கருங்குரகுகள் அமர்ந்து அமைதியுடன் காத்து கொண்டிருப்பதை போன்று இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஒதுக்கிவிடு. ஹிதாயத்தை கொடு மக்களுக்கு. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.